கிச்சன் கில்லாடிகள். ஹாய் மேம். ஹலோ மேம். அப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன குக் பண்ண போறோம்னு சொல்லிடலாம். ஓகே. என் பேர் சங்கரி. ஐ ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம வந்து அம்மணி கொழுக்கட்டை பண்ண போறோம். ஸ்டீம்ல வச்சு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், மேபி பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னருக்கு எது வேணாலும் சாப்பிடலாம். ஓகே. ஸோ ரெசிபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று தான், இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் டின்னராக இருந்தாலும் உங்களோட இஷ்டம். ஓகே மேம். அம்மணி கொழுக்கட்டை அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடலாம். ஆமாம். அதுக்கு வந்து அரிசி மாவு, மஞ்சத்தூள், இட்லி மிளகா பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய், உப்பு, தேங்காய், கொஞ்சம் லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பாயில் பண்ணிக்க போகிறோம். ஓ, அதை கடாயிலே வச்சுருவோமா? ஆ, வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆன் பண்ணிவிடுவோம். ஆ, ஸோ ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஒன்றுக்கு ஒன்றரைக்கு ஊற்றிக்கலாம். ஓகே. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு. அதுக்கப்புறம் எண்ணெயும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய். அந்த எண்ணெய் எதுக்குன்னா மாவு ஒட்டாமல் வரும், அப்படி பிறண்டு வரும். அதுக்காக. ஓகே. அதாவது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம். ஆமாம், வேகும்போது தெரியாது. நான் கூட நினைச்சேன் இந்த எண்ணெயால வந்து இந்த லம்ஸ் இல்லாமல் இருக்குமோ சொல்லி, அதெல்லாம் கிடையாது. லம்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக கலர்லாம் கலர் வரும். இப்போ நமக்கு இது கலரலாம். ஆமாம். ஓகே. ஸோ இதுலேயே மாவு போட்டு கலரி இருப்போம். கலரிடலாம். அடுத்தது மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கைவிடாமல் கிளறது தான் இதில். ஆமாம், மிகப்பெரிய விஷயம். அங்கே எங்கே கொஞ்சம் கட்டி வந்துடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம். மேம் வந்து மேஷ் பண்ணி விட்டு. சூப்பர். ஆமாம், சூப்பராக இருந்தது. நமக்கு பண்ணியாச்சு. அதை ஒருவேளை உங்களுக்கு கட்டி வந்துருச்சுன்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சுன்னா பயமாக இருக்கும். அதை என்ன கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு போயிடும். ஆமாம், அந்த லம்ஸெல்லாம் போயிடும். இன்னொன்று நமக்கு எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை அப்படிங்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த மாவு வந்துடும். இப்போது மாவு பிறண்டு வந்துருச்சு. என்ன பண்ண போறோம்னா, இட்லி பானையில் தேவையான அளவுக்கு தண்ணியும் இருக்கு, இட்லி பிளேட்டும் இருக்கு. மேம் அதை ஒன்ஸ் ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அழகா நம்ம எப்படி பிளேஸ் பண்ணி வைக்க போறோங்கிறத பார்த்துக்கலாம். எப்பவும் போல கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி. எவ்வளோ மாவு எடுத்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே பிளேட்லேயே போட்டுடலாம். இல்லைமே? ஆமாம், மேலே மேலே போட்டலாம். என்ன நம்ம ஆல்ரெடி வெந்தது அப்படிங்கிறதுனால ஒட்டாது. எடுத்து ஒரு பிளேட்டில் எந்த அளவுக்கு மாவு வச்சுருந்தோமோ அது எல்லா மாவுமே ஒரே தட்டில் நம்ம வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே இந்த குக்கருக்குள்ளே வச்சு வேக விடுப்போம். க்ளோஸ் பண்ணலாமா மேம்? ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி விசில் அடிக்கிற குக்கர்னா அது வெந்துடுச்சுன்னா விசில் தானே ரிலீஸ் ஆயிடும். ஆமாம். ஸோ அப்படியும் அந்த டைமிங்கும் வச்சுக்கலாம். ஸோ இது வரத்துக்குள்ள மேம் நம்ம என்ன பண்ண போறோம்? சீசனிங் பண்ணிக்கலாம். பண்ணிடலாம். என்னங்க கடாய் சூடா இல்லை? ஏன்னா இப்போதானே அது. ஓகே. ஸோ கடாயில் இப்போ என்னென்ன போட போகிறோங்கிறத பார்த்துடுவோம். இப்போ வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். அடுத்த எண்ணெய் நம்ம இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கும் அவ்வளோதான் வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மேம்? ஆமாம்.
ஏன்னா நம்ம நார்மலா சீசனிங்கிறப்ப கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தேங்காய் மட்டும் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் மட்டும் வேணும், ரொம்ப ஸ்பைசியா வேணும்னா அந்த தேங்காவை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். அதுவும் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஓகே, எண்ணெய் ஊத்துறேன். ஓகே மேம், ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். அந்த கோட்டிங் கொஞ்சம் நல்ல கிளாசியா வரும். அதுக்காக தான் மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னா கடுகு வெடிக்காது. வெடிக்காது. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த மஞ்சத்தூள் வந்து மாதிரி நல்ல கலர் கொடுக்கும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். ஆமாம், கொஞ்சமாக கடுகு. எவ்வளோ வெடிக்கல பாருங்க. ஆமாம், நம்ம டிப்பு வந்து நம்ம இப்போவே பார்க்குறோம். கடுகோட சவுண்டே வரல. கடுகோட சவுண்ட் எப்படி ஆஃப் பண்றதுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிரும், ஆனா வெளியில எல்லாம் உங்களுக்கு கேரே இல்ல. அவ்வளவுதான். ஓகே, சோ க்ளீன் அண்ட் சேஃப். ஆமா, அடுத்து இந்த பெருங்காயம் ஆயில்ல போட்டோம் அப்படின்னா அதுவும் வாசனையா இருக்கும். அதோட ஃப்ளேவரா அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மேம் இப்ப பெருங்காயமா இல்ல கறி லீவ்ஸா? பெருங்காயம் போட்டு கறி லீவ்ஸ். ஓகே மேம், கொஞ்சமாக பெருங்காயம் கறி யூஸ் பண்ணி போடுறேன். ஓகே, கொஞ்சம் காரத்துக்கு. ஆமாம், லாஸ்ட்டாக மிளகா அப்படி வேறு போடுறோம். இட்லி மிளகா தூள் வர கொஞ்சமாக. இப்போ உப்பு, உப்பு லைட்டா லைட்டா, ஏன்னா இது மட்டும் இந்த சீசனிங்க்கு மட்டும் சிம்மில் வச்சிடலாம். மேம் ஃபுல்லா இந்த சைட் டர்ன் பண்ணி. இப்போ அது ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, விசில் வரலனாலும் வரணும்னு அவசியம் இல்லை. வெந்திருக்கும், வெந்திருக்கும் அப்படிங்கிறதுனால மேம் சொன்னதால ஆஃப் பண்ணுறோம். அண்ட் விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. உடனே ஓப்பன் பண்ண முடியாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு பேபி பொட்டேட்டோவில் ஏதோ நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது மேம். ஓகே, இன்னும் சின்ன சின்னதாக கூட உருட்டிக்கலாம், சின்ன பால்ஸும் கூட பண்ணிக்கலாம். அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா, ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 பிடித்த விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். எதுவுமே இந்த ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா தேடி போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு இது வந்து பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்கிறனால கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் இருக்காமல் ஓகே, ஒரு டூத் பிக் பிக் பண்ணி கொடுத்துருன்னா பசங்க கரெக்ட். ஸோ இது எல்லாம் ரெடி. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாமா? இப்போ கொஞ்சம் காரத்துக்கு இதை வந்து கூட்டிலே போட்டால் தான் ஒட்டும், கொஞ்சம் கோட் ஆகும் அதுக்காக. ஆமாம், கொஞ்சம் இட்லி மிளகா அப்படியே. ஆமாம், ஸோ இதெல்லாம் முடிஞ்சாச்சு, நல்ல கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு தேங்காய். ஓகே, துருவின தேங்காய். இது வரைக்கும் நம்ம போட்டது ரொம்ப காரம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த தேங்காய் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு. ஓகே மேம்,
அவ்வளோதான். ஸோ ரெடி டு ஈட். சூப்பர் மேம். ஓகே, கண்டிப்பாக இதை பார்த்து நம்ம பிளேட்டிங் முடிச்சுட்டு பண்ணிடலாம், டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஓகே ஓகே, கப்லே வச்சிடலாம். ஆ, தேங்க்யூ மேம். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லணும்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக என்ன மாதிரியே லைட்டாக டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு ரீகேப் போயிடலாம். கொஞ்சம் வழக்கம் நம்ம அரிசி மாவுல என்ன இந்த மாதிரி கொழுக்கட்டை, ஏன்னா அப்பதான் அந்த டேஸ்ட் நீங்க ஃபீல் பண்ண முடியும். உள்ள வரைக்கும் ஊறணும். நமக்கு தேவைன்னா கொஞ்சம் லெமனா புரிஞ்சுக்கலாம். ஓ, அதுவும் சிறப்பா இருக்கும். கொஞ்சம் பட் ரொம்ப ரொம்ப எம்மி ரெசிபி இதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீங்க அதை டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். மேல வந்து அந்த காரம், நம்ம போட்ட வந்து இட்லி மிளகா பொடி, அதையும் தாண்டி அந்த பெருங்காயத்தோட வாசனை, அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஆயில் வேற விட்டுருக்கோம், அந்த ஆயில் நல்லெண்ணெய், நம்ம நல்லெண்ணெய் அது வேற. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு அரிசி மாவை எந்த அளவுக்கு தூக்கி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியை தூக்கி கொடுத்துருக்கு. அடடா, வெயிலோ மழையோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருந்தால் நமக்கு வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ இதை டேஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை சொல்லிடலாமா? ப்ளீஸ் மேம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் தண்ணி வச்சுக்கோங்க, மேபி கடாயோ இல்லை பாத்திரமோ தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது அந்த மாவை கொட்டி கலரணும். நல்லா கைவிடாமல் கலரணும்னா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் ஐ மீன் இதில் இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு இந்த இது மாவு ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எல்லாம் ஸ்டீமில் வேக வச்சிடணும். பட் அந்த ஸ்டீமில் வேக வைக்கிற சைடில் இந்த கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஸோ கடுகு வடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஸோ கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் அடுத்தது பெருங்காயம், எல்லாத்தையும் போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டீமில் இருக்கிறதையும் தூக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் இட்லி மிளகா அப்படி, அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதில் வந்து நல்ல கோட்டிங் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதையும் போட்டுட்டு தேங்காய் லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் தூவிக்கலாம், லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே.